மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு தினத்தை ஒட்டி தற்போது அமைதி பேரணி நடைபெற்று வருகிறது. சென்னை ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனை வளாகத்தில் தொடங்கிய இந்த பேரணியானது சென்னை மெரினா கடற்கரை வரை தொடர இருக்கிறது. அந்த பேரணி தற்போது அமைதியான முறையில் நடந்து வருகிறது. நேரலை காட்சிகள்.
மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு தினத்தை ஒட்டி சென்னை ஓமந்தூரார் அரசினர் மருத்துவமனை வளாகத்திலிருந்து அமைதி பேரணியானது தொடங்கியிருக்கிறது. உரங்குடன் செய்தியாளர் சாரதா இணைந்திருக்கிறார். சாரதா, இந்த அமைதி பேரணி இப்ப எங்க வந்திருக்கு? மெரினா கடற்கரை ஒட்டி அதற்கு பிறகான நிகழ்வுகள் என்ன? முன்னாள் முதல்வர் மறைந்த கருணாநிதி அவர்களினுடைய நினைவு தினமான இன்று அமைதி பேரணியை திமுகவினர் நடத்தி வருகிறார்கள். தற்பொழுது ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் இருந்து மெரினா கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தை நோக்கி இந்த அமைதி பேரணியானது நடைபெற்று வருகிறது. திமுக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் மற்றும் கட்சியினுடைய மற்றும் குடும்பத்தினுடைய முக்கிய உறுப்பினர்கள், முதல்கட்ட தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் இந்த பேரணியில் கலந்து கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக தயாநிதி மாறன், கனிமொழி, ஈவா வேலு, ஐ பெரியசாமி என முக்கியமான கட்சியினுடைய முக்கிய தலைவர்களும் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைச்சர்களும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு வருகிறார்கள். கலைஞரனுடைய கலைஞர் கருணாநிதியினுடைய நினைவிடத்தை நோக்கி இந்த அமைதி பேரணியானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதற்கு முன்னதாக ஓமந்தூரார் வளாகத்தில் இருக்கக்கூடிய கருணாநிதியின் சிலைக்கு மரியாதை செலுத்திவிட்டு தற்பொழுது இந்த வாலாஜா சாலையில் ஓமந்தூரார் மருத்துவமனையிலிருந்து சேப்பாக்கம் வழியாக கடற்கரை சாலையில் இருக்கக்கூடிய அவருடைய நினைவிடத்தை நோக்கி இந்த பேரணி சென்று கொண்டிருக்கிறது. நன்றி சாரதா.
மறைந்த முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான கருணாநிதியின் 4வது நினைவு தினம் தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனை வளாகத்திலிருந்து கருணாநிதியின் நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய இடம் வரையிலான அமைதி பேரணி தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.